கடந்த திங்கட்கிழமை 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வீடுகளில், பொது இடங்களில், வர்த்தக நிலையங்களில் என எங்கும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கோவையில் களை கட்டியது சுதந்திர தின கொண்டாட்டங்கள். சுதந்திர தினம் முடிந்த பின்னர் தேசிய கொடி பத்திரமாக இறக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. பெருவாரியான இடங்களில் முறையாக தேசிய கொடி பத்திரமாக இறக்கி வைக்கப்பட்ட போதும் வாகனங்களில் கட்டி வைக்கப்பட்ட பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கொடிகள் பெரும்பாலும் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. கோவை வடகோவை பகுதியில் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கொடிகள் ஆங்காங்கே சிதறி கிடந்த நிலையில் அதனை கடந்து சென்ற மக்கள் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்த தருவாயில் ஒரு அணியாக திரண்ட அப்பகுதி சிறுவர்கள் தேசிய கொடிகளை சேகரித்து அதனை முறையாக மடித்து பாதுகாப்பாக எடுத்து சென்ற காட்சி காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. வாகனங்கள் அதிகம் சென்று வரும் பரபரப்பான சூழலில் பொறுமையாக சிதறி கிடந்த தேசிய கொடிகளை மீட்ட சிறுவர்கள் அவை அனைத்தையும் பத்திரமாக கைகளில் அணைத்தபடி எடுத்து சென்றனர். நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் போது தேசிய கொடியை காக்க உயிர் நீத்த நம் மண்ணின் பெருமை திருப்பூர் குமரன் வரிசையில் இணைந்துள்ளனர். இந்த ஜூனியர் கொடி காத்த குமரன்கள் என்று சிறுவர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்.